நீங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. குழந்தைக்கு பிளட் கொடுத்தாச்சு. தேங்க் காட். யார் பிளட் கொடுத்தா? பிளட் பேங்க்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். உங்கள யாராவது ஒருத்தர் பிளட் பேங்க்ல பிளட் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணா போதும். நான் கொடுக்கறேன் மேடம். குழந்தையோட அம்மா வந்தாச்சா? எஸ். குழந்தைக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இங்க பிரியம்மாங்கிறது யாரு? வாங்க, அவ உங்களதான் கூப்பிடுறான். Don't worry, Mrs. Arjun. Stitches போட்டாச்சு. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க அவ கூடவே இருங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சீக்கிரமே குணமாயிடுவா. டேக் கேர். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. இட்ஸ் ஓகே மா. பூஜா கொஞ்சம் மயக்கமா இருக்கா. மயக்கம் தெளிஞ்ச உடனே ஈவினிங் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க? குழந்தையோட அப்பா. அப்பாவோட ஃப்ரெண்ட். ஆக்சுவலா என்னோட பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான். நான் இங்க பிளட் கொடுக்கலாம் தான் வந்தேன்.
ஆனா அதுக்கு முன்னாடியே பிளட் பேங்க்ல இருந்து ஏற்பாடு பண்ணிட்டீங்க. வந்தனா நம்ம கிளம்பலாமா? பூஜாக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தோம், ஆனா பிளட் கொடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சு. அர்ஜுன், இந்த தடவை இல்லைனாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும். ஹெல்ப் பண்ண கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனப்பா. இல்லம்மா, உங்க உடம்பு வேற சரியில்லை, நீங்க வீட்டுக்கு போங்க பிளீஸ். மனோஜ், அம்மாவையும் அப்பாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உன் கூட இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. வேணாம், நான் இங்க பாத்துக்கிறேன். அம்மா வீல் சேர்ல இருக்காங்க, பத்திரமா கூட்டிட்டு போ. கிளம்புங்க பிளீஸ். பாத்துப்பா, எதுவா இருந்தாலும் போன் பண்ணு. பூஜா குட்டி, அம்மம்மா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுற, என்ன உனக்கு ஒண்ணுமே ஆகாது. என்ன நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, ஊர் கண்ணு, உறவு கண்ணு, எல்லா கண்ணும் என் பேத்திய விட்டு போகணும். துப்பு துப்பு
நல்லா துப்புமா. அம்மம்மா என்னடா செல்லம், நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டா? ஏண்டா? இல்ல அதுவும் பாட்டி வீடு தானா, நான் அங்க வந்து இருக்கட்டா? நீ எப்ப வேணாலும் அம்மம்மா வீட்டுக்கு வரலாம், ஆனா இப்ப நீ அங்க வந்தேனா உங்க அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாருல்ல. நான் சொல்றது சரிதானே மாப்ள? ஆமா அத்தை, நான் பூஜாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாட்டி வீட்டுக்கு சாயந்திரம் கூட்டிட்டு வா பூஜாவை. சரிமா. டாடா. பை. டாடா. பை அம்மா. உன்னியட்டா, அந்த குருவாயிரப்பனுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்பதான் பிரியாவோட குடும்பம் முழுசா இருக்கு பாருங்க. முதல்ல அவ தலையெழுத்து எதுவுமே இல்லாம இருந்தது, ஆனா இப்ப ஏ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. ஐயோ, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே. அஞ்சோ, நீ ஏன் உன் பொண்ணுக்கு திருஷ்டி வைக்க போறியா? ஐயோ, என்ன இது? சரி வா, போ வா. பூஜா பால் குடிமா. சேச்சி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். வரேம்மா. பாய். பாய் பூஜா. பாய் சித்தி. பூஜா இது குடி. அப்பா. என்னம்மா? Sorry. நான் சொன்னல அப்பா உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு. He loves you so much. Oh,
சரி வா எந்திரிச்சு பால் குடிக்கலாம் வீடு சாமான் செட்டால இல்லப்பா அவர் மனசால ரொம்பி கடக்கு அதனால இந்த வீட்டை எங்க உசுருக்கு மேல நினைக்கிற எங்க பூஜா பேர்ல நாங்க எழுதி வச்சிட்டோம் உங்க பொண்ணு தானே ஆ ஆமா என் பொண்ணு தான் அப்புறம் எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கறீங்க நான் தான் சொல்றேல்ல என்னால ब्लड கொடுக்க முடியாது எனக்கு உடம்பு சரியில்லை Thank you பா என்ன மிஸ் பண்ணவேனா நீங்க அம்மா கிட்ட சொன்னீங்கல்ல பா நீங்க எனக்காக ஆபீஸ்க்கு போலல்ல நீங்க என்ன ஹாஸ்பிடல்ல இருந்து वेट कोटी तो बंदिंग कर ला हेलो हेलो या टेल मी ना आदि टेप ऐसे रहा हेलो आदि आदि ना आपा ऐसे रहा बा चल ले वो कल्याण तप्पा ना आवाज चल के फोन पढ़ने अबंदा पैसा मार्टन सोली टा என்னமா சொல்றீங்க நீங்க எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணீங்க அவ கூட பேச கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் இருக்கேன் ஹலோ ஹலோ யா டெல் மீ நாதிட்ட பேசுறேன் ஹலோ ஆதி ஆதி நான் அப்பா பேசுறப்பா நாளைக்கு உங்களால வர முடியுமா ஆதி உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கியா நாளைக்கு வந்துருங்க எங்கப்பா ஸ்கூலுக்கா இல்ல நான் அம்மா கிட்ட இருக்கேன் हेलो आदि आदित्या नी यार कूड इरुक्कणुम्नु नेनैक्किरे अम्मा कूडवा इल्ल अप्पा कूडवा भयपडाम धैर्यमा सोल्लुप्पा ना एन मम्मी कूड दा इरुक्क पोरेन अर्जुन என்ன சிப்பா ஏ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க பூஜாவை நினைச்சு கவலை பண்றியா இல்லம்மா வேற என்னப்பா நீ இப்படி இருக்கறத பாக்குறப்ப எனக்கு பயமா இருக்கியா अर्जुन எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிட்டு வருத்தப்பட கூடாது என்னன்னு வெளிப்படையா சொல்லு அப்பா ஆதி 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 எனக்கு ஃபோன் பண்ணா என்ன பார்க்கணும்னு சொன்னா நீ ஆதி கிட்ட பேசுறியாப்பா அவன் எப்படி இருக்கான் நீ போறப்ப சொல்லு நானும் அவனை பார்க்க உன் கூட வரப்பா வேணும் அவன் ஏதோ வர்த்தமா ஃபீல் பண்ணி பேசுறான் அவன் அம்மா வீட்ல இருக்கேன்னு சொல்றான் இப்போ அவனுக்கு எக்ஸாம் டைம் அவன் எதுக்கு இங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது அவன் உன்னை பார்க்க வந்தனா வீட்டுக்கு வர சொன்னான் பெண்ணா உனக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கான் அவ்ளோதானே நேர்ல போனா என்னன்னு தெரிஞ்சிர போகுது அதுக்குள்ள இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எது குழப்பிக்கணும் எல்லாம் அந்த ஆட்டக்காரி பண்ற வேலை அவ ஆதித்யா மனசுல காலத்துக்கு நம்மள எதிரியா பார்க்கற மாதிரி பண்ணி வெச்சிட்டா நல்ல வேளை பூஜாவை அவகிட்ட இருந்து நாம காப்பாத்தியாச்சு இல்லனா அவ மனசியே கெடுத்துるபா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கானா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும்பா. உன் கல்யாணத்தப்ப நான் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். என்னமா சொல்றீங்க? நீங்க எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணீங்க?
அவ கூட பேச கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் இருக்கு. என்னால இருக்க முடியலப்பா. ஏனா அவ என்னோட பேரப்பா. அப்பா எனக்கு என்ன ஆதி ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தோணுது. என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. அது மட்டும் தெரியுது. என் பைய போன் பண்ணி வர சொல்லிருக்கேன். நான் அவனை பார்க்க வந்திருக்கேன். எங்க அவன்? ஆதி, ஓ மை காட், ஆதி நீ எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டேல. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்கு.